சார் என்னோட வாழ்நாள்ல என் மகள் மீது ஆணையாக பாஜகவுக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டேன் அப்படினு நீங்க பேட்டிகல்ல சொல்லிருக்கீங்க இப்ப பாஜகவோட கூட்டணியில இருக்கிற கட்சியோட கட்சியில போய் இணைஞ்சிருக்கீங்க என்ன சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மகள் மேலாணையாக நான் பாரதிய ஜனதா கட்சி சொல்ல இப்பவும் நான் சொல்றேன் நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு போக மாட்டேன் அதற்கான வாய்ப்புகளும் என் கண் முன்னால் இருந்தது உண்மை இந்த இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து விட்டார் இணைவார் பாரதிய ஜனதா கட்சிக்கு விலை போய் விட்டார் என்று எழுதியவர்கள் எல்லாம் உண்டு அதை எழுதியவர்களினுடைய சிந்தனைக்கு நான் இன்னைக்கு விட்டுறேன் பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கும் அந்த கட்சியோடு எனக்கு பெரிய கருத்து முரண்பாடுகள் உண்டு அதனால்தான் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நான் நினைச்சுக்கிறேன் புரியுதானுங்களா எனவே நான் இது பாரதிய ஜனதா நீங்க நினைச்சிட்டு போல நீங்க இன்னைக்கு கேட்க வேண்டாம்னு நினைக்கிறேன் இல்ல சார் நீங்க இப்போ நான் இருக்கிற ஒரு கட்சி இந்த கட்சி வந்து என்ன அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறதோ அந்த அரசியல் நிலைப்பாடோட ஒத்து போக வேண்டிய தேவை தான் எனக்கு இருக்கு சரிதானுங்களா இல்ல வேறுபடல நான் அதை தெளிவுபடுத்துறேன் எந்த கட்சி இருந்தாலும் பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ எந்த கட்சி இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய அரணாக செயல்பட்டு தமிழ்நாட்டை அதிலிருந்து பாதுகாக்கிற கட்சி யாராக இருப்பார்கள் எங்களுடைய பார்வை அது நீட் தேர்வினுடைய அந்த போடப்பட்ட தீர்மானத்திலே அந்த சட்டத்திலே நாங்கள் வெளிப்படையாக பார்த்தோம் எந்த கட்சி என்ன விதமான அழுத்தத்தை கொடுத்தாலும் தமிழகத்திற்கு அரணாக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நிற்கிறது என்பதை நாங்கள் புரிகிறோம் எனவே அவர்களை வலிமைப்படுத்த வேண்டியது தேவை காலத்தின் தேவைன்னு உணரணும் இல்ல கட்டாயமா நாளைக்கு ஒருவேளை இப்ப இன்னைக்கு மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கொண்டே இருக்கார்கள் இல்லையா இந்த ஆட்சியை நீக்க வேண்டும் நாங்கள் வந்துவிட வேண்டும் எங்களுடைய அரசமையம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் ஒருவேளை அப்படியான விபத்து ஏதாவது தமிழ்நாட்டில் நடக்கும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டை நாசப்படுத்தும் இல்லை நான் ஜெயலலிதா அவர்கள் கிரிமினல் நான் எங்கேயும் சொல்லலை அந்த வழக்கு கொடுக்கப்பட்டது தண்டனை கொடுக்கப்பட்டது தண்டனையை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை தான் நாம் பேசியிருந்தோம் அந்த இந்த வழக்கில் முடிஞ்சு போயிடுச்சு நான் இன்னைக்கு சொல்கிற நிலைப்பாடு என்னன்னா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க குற்றவாளி என்பது நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பு நான் இன்னும் நிறைய தீர்ப்புகளை எடுத்து வைக்க முடியும் அது நீதிமன்றம் அவதூறாக போய்விடும் என்பதால் நான் அதை பேச விரும்பல ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் என்கிற முறையில் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்கிற முறையில் அந்த வழக்கை நாங்கள் பார்க்கிற விதம் வேற அப்போ அதை நான் அதை இன்னும் எடுத்து வச்சு பேசும்போது அது நீதிமன்ற அவமதிப்பாக போகும் காட்டி அதை நான் பேசலை எங்கள் மனதளவிலே நான் அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு கல்லூரி மாணவராக இருக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்துருக்கோம் சமூக சிந்தனையோட தான் இருந்தீங்க ஆனால் இன்றைக்கு வந்து அதிமுக ஒரு நல்ல கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கீங்க நான் முழுதேற அரசியல்வாதி நீங்கள் மாறிட்டு என்ன எந்த ஏதாவது ஒரு கட்சி நீங்க சொன்னீங்கன்னா சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சொல்லுங்க சார் நீங்களே தனி கட்சி தனி அமைப்பு நவம்பர்ல தொடங்க போறேன்னு சொல்லி இருந்தீங்க சீமானுக்கு துணை நிற்ப அவரை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டார் இல்லை அதாங்க இப்போ தமிழ் தேசிய கட்சி ஒன்றை தொடங்க வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது அது குறித்தான நான் நேர்காணல்களையும் கொடுத்துருந்தேன் அதற்கான பயணங்களை நாங்கள் செய்தோம் ஆனால் அதுக்கு சாதகமான சூழல்கள் இல்லை அதற்கு அதை செய்யவே முடியாது ஏன் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் இல்லை 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 அப்படி சொல்லவில்லை தமிழ் தேசிய கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை வலிமையோடு ஒரு கட்சி இங்கே செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுறேன் இப்போ அவர் கேட்டார் இல்லைங்களா நீங்கள் முழு நேரம் தமிழ் தேசியத்துக்கான அரசியல் தான் இது இதில் என்ன மாற்று இருக்குன்னு நான் கேட்குறேன் இப்போ இங்கே இங்கே நடக்கிறதுல தமிழ் மக்களினுடைய நலனுக்காக பாடுபடுகிற ஒரு அரசாக இது இருக்கிறதா இல்லையா என்பதை தான் நான் கேள்வி எடுக்கிறேன் அதாவதுங்க 91-92 கைது செய்யப்பட்டவங்க தான் 7 பேர் இல்லைங்களா இதற்கு பிறகு பல முறை பல அரசுகள் மாறி மாறி நடந்திருக்கு மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்து தீர்மானத்தை நிறைவேற்றிய அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மறுக்க முடியுமா அந்த மரண தண்டனை தூக்கு கயிறு அறுந்து போனது அதன் பிறகு 7 பேரினுடைய விடுதலை அவசியம் என்று சொல்லி நான் இன்னும் தெளிவாகவே சொல்லுவேன் தங்கை சகோதரி அவர்கள் சகோதரி செங்கொடி அவர்கள் தீக்குளித்த போது அதை வர்றங்க நான் முடிச்சிடறேன் வர்றங்க நான் வர்றேன் இதுக்கு
இல்லை நான் வர்றேன் அது சொல்கிறேன் அதனுடைய தொடர்ச்சி சொல்கிறேன். அப்போ அவங்க செங்கோடி அவர்களினுடைய பெயரை சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு தீர்மானம் போட்டார். ஏழு பேரின் விடுதலைக்கான தீர்மானமும் போடப்பட்டது. நான் அப்ப நான் என்னவா பாக்குறேன்னா இந்த வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்குகிற அமைப்பு கட்சி எது இருக்கு இன்னைக்கு? ஒருவேளை உங்கள் விமர்சனம் சரியானதாக இருந்தால் பாரதிய ஜனதாவினுடைய அழுத்தத்திற்கு உட்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி நடக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நீங்க நினைச்சா ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லது செய்யும் நினைக்குது, அப்படித்தானே? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்லது செய்யும்னு விரும்பி புற அழுத்தத்தால் அவர்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்களை வலிமைப்படுத்துகிற தேவை நமக்கு இருக்குதா இல்லையா? புற அழுத்தங்களால் அவர்கள் பாதிக்கப்படாத வகையிலே அவரை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குதா இல்லையா? வலிமைப்படுத்துங்கள் சொல்றோம். நான் உங்க கேள்விக்கு வந்தேன் சொல்றேன். நீங்க சொல்லுகிற முறைப்படி பார்த்தால் கூட அவர்களை வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. எனவே வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இணைந்திருக்கிறோம். இல்ல போய் இல்ல இப்ப நாங்க வந்து அடிப்படை இப்ப நாங்க வந்து ஒரு அடிப்படை உறுப்பினராக நினைச்சிருக்கேங்க. அப்ப அடுத்தது வந்து மாநிலம் முழுவதும் பரப்புரை செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த அமைப்பில் எனக்கு வழங்கப்படும் சொன்னா கட்டாயமாக மாநிலம் முழுவதும் நான் பரப்புரை செய்வேன். அது என்ன மாதிரி முடிவுங்கிறத கட்சியினுடைய தலைமை எடுக்க வேண்டியது. இப்போ நாங்கள் நேற்று இணைந்த போது வீரத்தமிழர் முன்னணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து எனக்கு முன்பாகவே அமைப்பில் இருந்து வெளியேறியிருந்த மரியாதைக்குரிய அருண் ரங்கராஜன் அவர்கள் அவர் தன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னோடு சேர்ந்து நேற்று அவரும் இணைத்துக் கொண்டார். அதே போல கோவை மாவட்டத்தினுடைய மகளிர் பாசறையினுடைய பொறுப்பாளராக இருந்த உமா மகேஸ்வரி அவர்கள், இப்படி நான் சொல்ல நிறைய மூணு நாலு மாநில பொறுப்பாளர்கள், திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருந்த மோகன் அவர்கள் இப்படி வந்து இணைச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியாக இணைப்புகள் நடைபெற இருக்கிறது. அது அண்ணா அது நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டுமான இணைப்பாக இல்லை. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரினுடைய மாவட்ட செயலாளராக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்த சிங்கை எஸ் குமாரவேல் அவர்கள் அவர் வந்து நேற்று எங்களோடு சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து இணைஞ்சிருக்கார். இப்படி மாற்று கட்சியில் இருக்கிறவர்களையும் இணைத்து ஒரு வலிமை மிக்க அணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி தொடர்வதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்த நாங்கள் வேலை செய்வோம். அது ஏன் அப்படியே நீங்க எடுக்கணும், அப்படியே எடுக்கணும், அப்படி ஒன்றும் இல்லை. கார்த்திக் சிவசேனாதிபதி அவர் எனக்கும் நண்பர் தான், அதில் ஒன்றும் இல்லை. அவருக்கு அவருக்கு எனக்கு என்ன கிடைக்குதுங்க? அவருக்கு எதிராக என்ன வெளிப்படையாகவே சொல்லுங்களே, என்ன பிரச்சனை சொல்லுங்க. மூணு மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேற உறவு முறையில் இருந்தா என்ன? வாய்ப்பு கொடுத்தா போட்டியிடுவாங்க. இல்ல நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் போதே அமைச்சராக கூடிய முதலமைச்சராக கூடிய கனவுலே தான் அந்த கட்சியவே கட்டணும், சரிங்களா? கட்சி என்னங்க நிலைப்பாடு, என்ன அவங்க குறித்து என்ன நிலைப்பாடு? இல்ல அதிமுக முக்கியமான பவர் சென்டர்ல சசிகலா இருக்காங்க, இப்போ அவங்க இல்ல, பெரிய டாலிக்ஸ் நடந்துருக்கு, அவங்க குறித்து ஒரு நிலைப்பாடு கருத்து இருக்கா? நீங்க சொல்றதா என்னோட கருத்தும் ஒரு ஒரு பவர் சென்டரா இருந்திருக்காங்க, இப்ப இன்னைக்கு அவங்க இல்ல, அவங்க விடுதலையாக போறாங்க, அது எனக்கு தெரியும், அது வரைக்கும் எனக்கு தெரியும். அந்த அந்த அளவுக்கு என்ன எனக்கு ஊகந்து செய்ய முடியலைங்க, எனக்கு தெரியல. இப்ப சார் சீமான் தரப்புல இருந்து உங்களுக்கு தொடர்ச்சியா மிரட்டல்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்திலயும் வந்துச்சு, அதனாலதான் வந்து வேற வழி இல்லாம நீங்க அதிமுக சேர்ந்தீங்க அப்படின்னு குரன்குமார் உங்களுடைய நெருங்கிய நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, உண்மையா? அது வந்து ஒரு தனிப்பட்ட நட்பு, அவர் ஏதோ பேசியிருக்காரு அப்படிங்கிறது, அது எனக்கு அழுத்தம் போக்குவரத்து இருந்தது அப்படிங்கிறது இல்லைங்க, அது உண்மை இல்லை. சீமான் அவர்களை நம்பி பயணிக்கும் தம்பிகள் மட்டுமல்ல எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புவது, சுயமாக நாம் சிந்திப்போம்,
நாம் சரி என்று படுகிற அரசியல் பாதையை தேர்ந்தெடுப்போம். நம்முடைய இறுதி லட்சியத்தை நோக்கி பயணிப்போம். நான் அறிவுரை சொல்லி கேட்கிற அளவுல அண்ணன் இல்ல. அப்படி ஒரு ரூபாய் என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் என்று சொன்னாலும் அது நிரூபிக்கப்பட்டால் நான் நடு ரோட்டில் நின்று தீ குளிப்பேன். இப்பவும் நான் அதில் உறுதியாக இருக்கேன்.